எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குழி சமையலறை. இன்றைக்கி நம்ம வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிட்ருப்போம், நல்லா கிறிஸ்பாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். அந்த சிப்ஸை வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் வேறு ஒரு பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நம்ம பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிப்ஸ் நல்லா நீட் நீட்டாக இருக்கும். ஸோ பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு தோல் செத்திடலாம். தோலை செத்துனதுக்கப்புறமா ஒரே மாதிரி சின்ன சின்ன ஸ்டைப்ஸாக கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பெருசு சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது சின்னதெல்லாம் சீக்கிரம் கருகிடும், பெருசு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்சால் இந்த கேரட் செத்துறது அந்த மாதிரி பீலர் மாதிரி ஏதாவது கிடச்சா அதில் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம கத்திலேயே ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செத்தணும், அதை வெட்டணும் ஒரே மாதிரி. இதை மாதிரி சின்ன சின்னதாக நல்லா மெலிசாக வெட்டி வச்சுட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு கழுவிடணும் இன்னொரு தடவை. நம்ம ஃபஸ்ட்டு செத்துனதுக்கப்புறமும் கழுவிருப்போம் தோல் செத்துனதுக்கப்புறம். பட் இதை மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா பொரிக்கும் போது நல்லாயிருக்கும், மேலே உள்ள அந்த ஸ்டார்ச்லாம் போயிடும். ஸோ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தண்ணியிலேயே கூட போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணியிலேயே போட்டு வச்சுட்டு நல்லா கழுவிட்டு 1-2 தடவை கழுவிட்டு கூட தண்ணியை சுத்தமாக வடிச்சு எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கூட அந்த தண்ணியை எடுத்துடலாம். தண்ணி இல்லாத தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார் எல்லாமே 1 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு தேவையான அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் லேசான கோட்டிங் இருந்தால் போதும், நிறைய இருந்தால் அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ லேசாக கோட் பண்ணுற அளவுக்கு இந்த மாவு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர். இதில் வந்து நான் கலருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீட்ரூட் பவுடர். இது வந்து ஹோம்மேடு பீட்ரூட் பவுடர். நம்ம பீட்ரூட்டை வந்து செத்திட்டு நல்லா காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபுட் கலர் ரெட் கலர் தேவைப்படுதோ, பஜ்ஜிக்கு இல்லை கேசரிக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ அந்த ஃபுட் கலர் அந்த பீட்ரூட் பவுடர் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் கலருக்கு. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அந்த இதை பவுடரெல்லாம் கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அந்த பவுடரை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லேசாக கோட்டானா போதும். இப்போ ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய், சூடான எண்ணெய் இருக்கு இல்லையா அதை விட்டுக்கோங்க, தண்ணி தெளிக்க வேண்டாம். பட் அந்த மேலே உள்ள அந்த இலே சீரத்துலேயே வந்து நல்லா கோட்டாயிடும். அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதாக. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டு டம்ப் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிதானமான லோ மீடியமில் வச்சு நம்ம பொரிக்கணும், ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட வேண்டாம். அதை மாதிரி பொரித்து நல்லா கிறிஸ்பானோடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் இது மேலே வந்து கொஞ்சம் இந்த காரப்பொடி இதெல்லாம் தூவி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதை தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொரித்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. கருவேப்பிலையை பொரிச்சுட்டு நீங்கள் கையால் கூட லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதில் போடலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. ரொம்ப லேசாக ஏன்னா ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ லேசாக போட்டால் போதும். கொஞ்சமாக மிளகாத்தூள் மேலே டக்குன்னு ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து தட்டிட்டு அதையும் எண்ணெயில் பொறிச்சு நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு பொறிச்சு இது கூட சேர்க்கலாம். லேசாக சாட் மசாலா பிடிக்கும்னா லேசாக ஒரு 1/8 ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு சிட்டிகை அந்த மாதிரி நீங்கள் சாட் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடலாம், நல்லாயிருக்கும். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.